எல்லோருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, குபேர எந்திர பூஜை. குபேர எந்திர பூஜை கோலத்தை வந்து எப்படி போடுன்றத என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த குபேரன் வந்து குபேர எந்திர பூஜையை வந்து போட்டு நம்ம வணங்குறப்ப குபேரனின் அருள் வந்து நமக்கு கிடைக்குது. குபேரன் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை வந்து சாபத்தினால எல்லா செல்வங்களும் இழந்து நின்ன பரப்பு எல்லாத்தையும் இழந்து நின்ன போது மகாலட்சுமி தேவியை வணங்கி இந்த யந்திரத்தை பெற்றாராம். அதனால் நாமளும் இந்த எளிய குபேர பூஜையை செஞ்சு செல்வம் வந்து பெறுவோம். முதல்ல வந்து என்ன, குபேரனை கும்பிட்றதுக்கு முன்னால் நம்ம வந்து எப்பயுமே வந்து குலதெய்வத்தை வந்து வணங்கலாம். குலதெய்வம் வந்து என்னுடைய மாடசாமியை நான் வச்சுருக்கேன், ஒரு தீபம் ஏற்றியிருக்கேன். அடுத்து வந்து குபேர லக்ஷ்மி சிலை இருக்குது, அந்த சிலையை நான் வச்சுருக்கேன். வடக்கு பார்த்து அவர் அமர்ந்திருக்காரு. நாளைய என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் முதல்ல நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து எளிமையான பூஜை. இந்த பூஜைக்கு வந்து சமஸ்கிருதம்லாம் தேவையில்லை, நம்ம வந்து தமிழ்லையே வந்து சொல்லலாம். நம்பிக்கை இருந்தாலே போதும், பூஜையில் வந்து ஆழ்ந்த ஈடுபாடு இருந்தாலே போதும். இதுக்கு ரெண்டே ரெண்டு நிபந்தனை தான், என்னென்னா ஒரே மாதிரியான நாணயத்தை வந்து யூஸ் பண்ணணும். அது 50 காசுனா 50 காசு நாணயத்தை யூஸ் பண்ணணும், 1 ரூபானா 1 ரூபா நாணயத்தை யூஸ் பண்ணணும். நான் வந்து ஒரு பலகையில் மஞ்சள் தடவி கோலம் போட்டு குபேரனையும் மஞ்சள் பிடிச்சு வச்ச பிள்ளையாரையும் நான் வச்சுருக்கேன். பிள்ளையாருக்கு கிழக்கு பார்த்து ஒரு தீபமும், குபேரனுக்கு வடக்கு பார்த்து ஒரு தீபமும். இந்த குபேர தீபத்துக்கு பின்னால் குபேர எந்திரம் வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்து குலதெய்வத்துக்கு வந்து ஒரு விளக்கு ஏற்றியிருக்கேன். பூவெலாம் எடுத்து சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சுருக்கேன். அடுத்து வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் தாலிச்சரடு வச்சுருக்கேன். நெய்வேத்தியத்துக்கு தூபம் தீபம்லாம் நான் வந்து ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்து பன்னீர் செம்பில் பன்னீர் ஊற்றி சுவாமிக்கெலாம் வந்து தெளித்து விட்டுருக்கேன். வீடு ஃபுல்லாக கூட நம்ம வந்து தெளித்து விட்டுக்கலாம். வாசலில் வந்து கோலம் போட்டுட்டு மாவில தோரணை கட்டணும். எப்பயும் நான் சொல்கிற மாதிரி எலுமிச்சம்பழத்தை வந்து ரெண்டு பக்கமாக கட் பண்ணி மஞ்சள் குங்குமமும் வச்சு வாசல் முன்னால் வச்சிடணும். அடுத்து நான் நெய்வேத்தியத்துக்கு வந்து பழம் வச்சுருக்கேன். ஆனால் குபேரனுக்கு வந்து பால் பாயசம் சர்க்கரையில் வந்து பாலில் வந்து சர்க்கரை போட்டு நெய்வேத்தியம் பண்ணலாம். பஞ்சபாத்திரமும் உத்திராணியிலையும் தண்ணி நிறையா சுத்தமான தண்ணியை நிரப்பி வச்சுருக்கேன். சந்தனம் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன், சூடம் வச்சுருக்கேன். அடுத்து குபேரனுக்கு முன்னால் குபேர எந்திர கோலத்தை போட்டு 9 காயினை வச்சுருக்கேன். இப்போ 1 ரூபா காயின்னா 81 காயினை வந்து நம்ம ரெடியாக வச்சுக்கணும். 50 காசு காயின்னா ஒரே மாதிரியான மதிப்பு இருக்கிற நாணயமாக வச்சுக்கணும். 81 நாணயத்தை நம்ம ரெடியாக வச்சுக்கணும். இந்த நாணயம் வந்து மகாலட்சுமி, அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா உதிரிப்பூ கொஞ்சோன்னு வச்சுக்கணும். இந்த உதிரிப்பூவை வச்சு இந்த 9 நாணயத்தையும் லக்ஷ்மி 9 லக்ஷ்மியாக கருதி ஒவ்வொரு நாணயத்து மேலேயும் பூ வைக்க போகிறோம். ஒவ்வொன்றா சொல்லி நம்ம வந்து பூ வைக்கணும். அப்படி பூ கிடைக்கல, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் பூ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கலான்னா குங்குமத்தை வச்சு நம்ம வந்து பூ வச்சுக்கலாம். ஒவ்வொரு நாணயத்து மேலும் மகாலட்சுமி போற்றி, மங்களலட்சுமி போற்றி, தீபலட்சுமி போற்றி, திருமகள் தாயை போற்றி, அன்னலக்ஷ்மியை போற்றி, கிரகலட்சுமியை போற்றி, நாராயண லட்சுமியை போற்றி, நாயகி லட்சுமியை போற்றி, ஓம் குபேர லட்சுமியே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி அந்த நாணயத்தின் மேலே ஒவ்வொரு இதாக பூவாக வந்து நம்ம போடணும். அடுத்து 108 போற்றி, குபேரனுடைய 108 போற்றி கூட நம்ம வந்து சொல்லலாம். அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து 108 காயின் இருந்தால் 108 காயின் வச்சு நீங்கள் போற்றி சொல்லுங்கள். அப்படி எங்கிட்ட 108 காயின் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உதிரிப்பூ வச்சு 108 போற்றி வந்து சொல்லலாம். இப்போ நம்ம வந்து லக்ஷ்மிக்கு வந்து போற்றி சொல்லி 9 காயின்லையும் பூ வச்சிட்டோம். அடுத்து அழகாக இது 108 குபேரை போற்றியும் சொல்லிட்டோம்.
எல்லாமே முடிஞ்ச பிறகு நம்ம வந்து நமக்கு என்ன பிரார்த்தனை, அதாவது செல்வம் வேணுமா, செல்வம் வேணும், பிள்ளைகள் வந்து படிக்கிறதுக்கு பணம் இல்லை அப்படின்னா எங்களுக்கு வந்து பணம் இப்போ நிறையா செல்வத்தை கொடுங்க அப்படின்னு வேண்டலாம். ஏதோ ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும், பிரார்த்தனை பூஜை பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம வந்து சங்கல்பம் பண்ணணும், என்னதுக்கு என்ன கோரிக்கையை வந்து காண்டி நம்ம வந்து பூஜை பண்ணுறோன்றேன்னு. மகாலட்சுமி தேவி, இந்த நாணய பூஜிப்பதன் மூலம் நான் உன்னை வணங்குகிறேன், என் கடனை தீர்த்து நிம்மதி கொடுங்க அப்படின்னு வேண்டணும். இதனால் வீண் விரயம்லாம் ஆகாது, பண இழப்புலாம் தீந்துடும், செல்வம் வந்து நிலையாக இருக்கும், குழந்தைகள் படிக்க வேண்டியதுக்கு தேவையான செல்வம்லாம் கிடைக்கும். இப்படி எந்த பிரச்சனை தீரணும்னு வேண்டிக்கிட்டு, மனதார வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு காயின் மேலேயும் நம்ம வந்து என்ன செய்யணும், பூவை வைக்கணும். முடிவில் என்ன செய்கிறோம், கற்பூர ஆராத்தி வந்து காமிக்கணும். எல்லாம் முடிஞ்ச பிறகு, பூஜை முடிஞ்ச பிறகு நம்ம வந்து ஒரு தாம்பாளத்தில் மஞ்சளும் குங்குமமும் கலந்து ஆராத்தி எடுக்கணும். ஆராத்தி எடுத்து முடித்தாதான் பூஜையே முடிஞ்சதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆராத்திலாம் முடித்த பிறகு இந்த கோலத்தை வந்து அழிக்கக்கூடாது, அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம வந்து அழிக்கவே கூடாது. பூஜை முடிஞ்ச பின்னகு மறுநாள் காலையில் தான் இந்த நாணயத்தை எடுத்து வச்சுக்கணும். இந்த நாணயத்தை வந்து நம்ம வந்து செலவழிக்கிறதோ இல்லை பத்திரமாக வந்து பீரோக்கில் வைக்கிறதோ கூடாது. இது வந்து மகாலட்சுமிக்கு உரிய நாணயம். அதனால் வந்து இந்த நாணயத்தை என்ன செய்கிறோம், மகாலட்சுமி இருக்கிற கோயிலில் வந்து உண்டியலில் போட்டுறோம். ஒவ்வொரு வார பூஜை முடிஞ்ச பிறவும் நம்ம என்ன செய்கிறோன்னா, மூணு சுமங்கலிகளை கூப்பிட்டு இல்லை ஒரு சுமங்கலியாவது கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலை பாக்கு மஞ்சள் வச்சு பிரசாதம் வச்சு அவங்களுக்கு வந்து அதாவது தேவியாக நினச்சி நம்ம வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. அப்படி நம்மளால் வந்து ஒவ்வொரு வாரமும் கூப்பிட்டு கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, கோயிலுக்கு போகணும், மகாலட்சுமி இருக்கிற கோயிலுக்கு போய் நம்ம கோரிக்கையை வேண்டிக்கிட்டு அங்கே வர்ற சுமங்கலிகளுக்கு நம்ம வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி கோலத்தை வந்து மறுநாள் காலையில் தான் கோலத்தில் உள்ள நாணயத்தெல்லாம் எடுக்கணும். இந்த விளக்கமாறு வச்சுலாம் நம்ம வந்து கோலத்தை வந்து அழிக்கக்கூடாது. முதல்ல ஒரு துணியை வச்சு நல்லா வந்து அழிச்சிட்டு அதுக்கப்புறம் தொடச்சி எடுக்கணும். பூஜை முடிஞ்ச பிறகு இப்போ சுமூகமாக பூஜை முடிஞ்சிருச்சு. என்னுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து தவறாமல் எனக்கு அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.